ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹேவ் ஃபன் லேர்னிங்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த கேசில் அப்படிங்கிற போயம். ஸோ இந்த போயம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ் புக்கில் இருக்க ஃபர்ஸ்ட் போயம். ஸோ இதோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வின் முயர். ஸோ இந்த எட்வின் முயர் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ இவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் போயட், அது மட்டும் இல்லாமல் ஒரு நாவலிஸ்ட், ஒரு டிரான்ஸ்லேட்டர் அண்ட் அ கிரிட்டிக். ஸோ இவரை வந்து ஒரு விவிட் போயட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து தன்னோட வயசான காலத்தில் தான் வந்து நிறையா போயம்ஸ் வந்து எழுத ஆரம்பித்தார். ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் போயம் வந்து பார்த்திங்கன்னா, இவரோட ஃபர்ஸ்ட் போயம்ஸும் அண்ட் கோரஸ் ஆஃப் நியூலி டெட் அப்படிங்கிற அந்த ரெண்டு பார்ட்டும் தான் வந்து இவரோட இனிஷியலான அட்டெம்ப்டை வந்து காட்டுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட வேறு கலெக்ஷன்ஸ் வந்து என்னென்னா, வேரியேஷன்ஸ் ஆன் அ டைம் தீம், நேரோ பிளேஸ், வாயேஜ் அண்ட் அதர் போயம்ஸ், ஸோ த லேப்ரின்த் அண்ட் ஒன் ஃபுட் இன் எடன். ஸோ இந்த மாதிரி பல கலெக்ஷன்ஸ் வந்து இவர் எழுதியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேசில் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ அந்த காலத்தில் மன்னர்கள் அவங்கெல்லாம் வந்து ஆண்டப்போ அவங்க தங்கியிருந்த இடம் அந்த அரண்மனை. ஸோ அந்த அரண்மனையை தான் வந்து மேக்ஸிமம் எனிமீஸ் வந்து தாக்குவாங்க, பிகாஸ் அப்போ தான் வந்து அந்த ராஜாவை அழிக்க முடியுங்கிறக்காக. ஸோ அதனால் அந்த அரண்மனை வந்து எப்படி கட்டுவாங்க அப்படின்னா, அதோட டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூம் ஷேப்பில் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு ஆளே வந்து நின்று வாட்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அது பேர் தான் கேசல்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேசல் வச்சு தான் பில்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, அங்கே ஒரு ஆள் நின்று ஆப்போசிட்டில் யாராச்சும் வராங்களான்னு வாட்ச் பண்ணலாம். ஸோ அங்கே மறைஞ்சு நின்று இவங்க தாக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக தான் அந்த அரண்மனையோட செட்டப்பே வந்து அப்படி வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றினது தான் இந்த போயம். ஸோ இப்போ போயம்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பாருங்கள். ஆல் த்ரூ த சம்மர் அட் ஈஸ் வி லே அண்ட் டெய்லி ஃப்ரம் த டரட் வால் வி வாட்ச்டு த மூவர்ஸ் இன் த ஹே and the enemy half a mile away. They seem no threat to us at all. ஸோ ஆல் த்ரூ தட் சம்மர்னா, அந்த வெயில் காலம் பூராமே நாங்கள் வந்து அப்படி ஜாலியாக படுத்துட்ருக்கோம். ஸோ அட் ஈஸ் விலேனா அப்படி ஜாலியாக வந்து படுத்துட்ருக்கோம். அண்ட் டெய்லி ஃப்ரம் த டரட் வால். ஸோ டரட் வால் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த பேலஸில் டாப்பில் வந்து பார்த்தா வந்து ஒரு சின்ன சின்ன கேப்போடு வந்து அந்த வால் பில்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா, அந்த இடத்துல நின்று ஆப்போசிட்டில் யார் வரா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறதுக்காக. ஸோ அதுதான் வந்து டரட் வால்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டரட் வாலில் இருந்து அவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்களாமா. வி வாட்ச்டு த மூவர்ஸ் இந்த லேஹே. ஸோ முன்னாடி இருக்க அந்த கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாத்தையும் வெட்டுற, அந்த புல்வெளியெல்லாம் வெட்டுற அந்த மூவர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. அண்ட் த எனிமி ஹாஃப் அ மைல் அவே. ஸோ அந்த பேலஸ்லேருந்து ஒரு ஹாஃப் அ மைல் அவேல தான் எனிமீஸ் வந்து கேம்ப் போட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களையும் வந்து நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம், அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அப்படின்னு. தே சீம் நோ த்ரெட் டு அஸ் அட் ஆல். ஸோ அவங்கள பார்த்தா எங்களுக்கு பெருசாக வந்து பயமே இல்லை, அவங்க வந்து எங்களை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் இல்லாமல் நாங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் பாருங்கள். ஃபார் வாட், எதுக்காக? வி தாட், நாங்கள் பல தடவை நினச்சிருக்கோம். ஹேட் வி டு ஃபியர், நாங்கள் எதுக்காக வந்து பயப்படணும். அதாவது அந்த அவங்க வந்து மனசில் நினச்சிக்கிறாங்க, எதுக்காக நாங்கள் எதை நினச்சி பயப்படணும். வித் ஆர் ஆர்ம்ஸ், எங்ககிட்ட வந்து ஆர்ம்ஸ் எல்லாமே இருக்கு. ஆர்ம்ஸ்னால் இங்கே என்ன மீனிங்னா, அவங்கக்கிட்ட வெப்பன்ஸ் அண்ட் பொருள்லாம், அதாவது யாராச்சும் வந்து தங்களை எதிர்த்து வந்தாங்கன்னா அதை அவங்கள வந்து எதுக்குற மாதிரியான வெப்பன்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது. அண்ட் ப்ரொவெண்டர், ப்ரொவெண்டருங்கிறது என்னென்னா, அவங்க ப்ரொவிஷன்ஸ், அதாவது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான பொருட்கள் எல்லாமே இருக்குது. எவ்வளோ இருக்குது, லோட் ஆன் லோட், அவ்வளோ லோட்ஸ் இருக்குது. அவர் டவரிங் பேட்டர்மென்ஸ் டயர் ஆன் டயர். ஸோ டவரிங் பேட்டர்மென்ஸ்ங்கிறது என்னென்னா, அந்த பில்டிங் கட்டப்பட்ட அந்த விதம். ஸோ அந்த டவர் வந்து டாப்பில் இருக்கிறது வந்து எப்படி இருக்கும்னா, லேயர் லேயராக, அதாவது ஒரு இடத்துல வந்து ரைஸ் ஆகிருக்கும், அப்புறம் ஃபால் ஆகிருக்கும், அப்புறம் ரைஸ் ஆகிருக்கும், அப்புறம் ஃபால் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி லேயர் லேயராக கட்டியிருக்காங்க. எதுக்காகனா, அங்கே மறைஞ்சு நின்று கூட நாங்கள் தாக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான பர்பஸ்க்காக தான் அந்த மாதிரி வந்து அந்த பேட்டர்மென்ஸ், டவரிங் பேட்டர்மென்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் ஃப்ரெண்ட்லி அலைஸ் ட்ராயிங் நியர். ஸோ ஃப்ரெண்ட்லி அலைஸ் நீங்கள் யாரும் குறிப்பிடுறாங்கன்னா, ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பக்கத்து நாட்டு மக்கள். ஸோ அவங்களும் வந்து எங்கள் கூட சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஆன் லீஃபி எவ்ரி லீஃபி சம்மர் ரோட், ஸோ இந்த வெயில் காலத்துலேயும் கூட எல்லா ரோட்ஸ்லேயுமே வந்து மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக நாங்கள் இருக்கும்போது எதுக்காக நாங்கள் மற்றவங்களுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்லி அலைஸ்னு அவங்க இங்கே குறிப்பிடுறது வந்து அந்த பக்கத்து நாட்டு மக்கள் அவங்கள தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் பாருங்கள். அவர் கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங், அவர் வால்ஸ் வேர் திக், ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை நோ மேன் குட் வின், எ ஃபுட் ஹோல்ட் தேர் நோ கிளவர் ட்ரிக் குட் டேக் அஸ் டெட் ஆர் குவிக், ஒன்லி எ பேர்ட் குட் ஹவ் காட் இன்.
ஸோ எங்கள் கோட்டையில் உள்ள கேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மதில் சுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்குது, அண்ட் ஆல்சோ ஸ்மூத்தாக இருக்கும், டாலாக இருக்கும். ஸ்மூத்தாக இருக்குன்னு நீங்கள் எதுக்கு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அப்படி வலுவலுன்னு இருக்கும், ஸோ தட் யாருமே வந்து அவ்வளோ ஈஸியாக ஏற முடியாது. நோ மேன் குட் வின், ஸோ யாருமே இதை ஜெயிச்சுட்டு இதை மீறி எங்கள் கோட்டைக்குள்ளே வந்து நுழையவே முடியாது. எ ஃபுட் ஹோல்டு தர் அவங்க கால் தடத்தை கண்டிப்பாக பதிக்கவே முடியாது. நோ கிளவர் ட்ரிக், ஸோ எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் என்ன மாதிரியான ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணியிருந்தாலுமே வந்து எங்கள் கோட்டைக்குள்ள அவங்க நுழையவே முடியாது. அப்படி நுழைஞ்சு குட் டேக் அஸ் டெட் ஆர் குயிக், ஸோ எங்களை வந்து சாகடிக்கவோ குயிக்குங்கிறது இங்கே வந்து என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா எங்களை வந்து எங்கள் ஆட்சியில் இருந்து எங்களை மாற்றவோ, ஸோ அந்த மாதிரி யாருனாலையுமே வந்து முடியாது. ஒன்லி எ பேர்ட் குட் ஹவ் காட் இன், ஸோ இப்படி வந்து ஒரு டைட் செக்யூரிட்டியில் இருக்குது எங்கள் கோட்டைக்குள்ளே. யார் தான் உள்ளே வர முடியும், அங்கே பறந்து செல்ற ஒரு பறவை மட்டுமே உள்ளே வர முடியுமே தவிர வேறு யாருனாலையும் நுழைய முடியாதுன்னு அவங்க ஸ்ட்ராங்னஸை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. அடுத்த ஸ்டான்ஸாக பாருங்கள், வாட் குட் தே ஆஃபர் அஸ் ஃபார் பெயிட், அவர் கேப்டன் வாஸ் பிரேவ் அண்ட் வி வேர் ட்ரூ, தேர் வாஸ் அ லிட்டில் ப்ரைவேட் கேட், அ லிட்டில் விக்டு விக்கட் கேட், த விசன்ட் வார்டர் லெட் தெம் த்ரூ. வாட் குட் தே ஆஃபர் அஸ் ஃபார் பெயிட், ஸோ பெயிட்டுங்கிறது என்னென்னா ஒரு பொருள் கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குற மாதிரி. அதாவது இப்போ சப்போஸ் வந்து ஒரு சீலை மீன் பிடிக்கிறாங்கன்னா அந்த மீனை வர வைக்கிறக்காக நம்ம அந்த நெட்டில் வந்து ஒரு சின்ன புழு மாதிரி கட்டி விடுவாங்க. எதுக்குன்னா அந்த புழுவை வச்சு அந்த மீன் பிடிக்கிறது, ஸோ அதுதான் பெயிட். ஸோ எங்களை வந்து பிடிக்கணும்னா எங்கள் எனிமீஸ் வந்து என்ன கொடுத்து வந்து எங்களை வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் கேப்டன் வாஸ் பிரேவ், ஸோ எங்கள் கிங் எங்கள் அந்த கேப்டன் வந்து ரொம்ப பிரேவ். பிரேவ்ங்கிறது சாதாரண இது இல்லை, ரொம்ப கரேஜியஸாக மனதாலவும் சரி உடலாலையும் சரி சம பிரேவாக இருப்பாரு, அண்ட் நாங்களும் வந்து ரொம்ப உண்மையானவங்களா இருக்கும், அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க. தேர் வாஸ் அ லிட்டில் பிரைவேட் கேட், ஸோ எல்லா அரண்மனையிலையும் ஒரு பெரிய கேட் இருக்கும், ஸோ அந்த கேட்டை ஃபுல்லாக எப்பயுமே திறக்காம அதுக்குள்ளேயே ஒரு குட்டியாக ஒரு கேட் வச்சிருப்பாங்க, ஸோ அந்த தான் வந்து பிரைவேட் கேட்னு சொல்றாங்க. எ லிட்டில் விக்கடு விக்கெட் கேட், ஸோ விக்கடு அப்படிங்கிறது என்னன்னா தந்திரமான, விக்கெட்னா அந்த சின்ன அந்த குட்டி கேட், ஸோ அந்த குட்டி கேட் வழியாக தான் ஏதோ சம் தந்திரம் நடந்திருக்கு. த விசன்ட் வார்டர் லெட் தெம் த்ரூ, வார்டர்ங்கிறது இங்கே அந்த வாட்ச்மேன் காவலாளி சொல்கிறாங்க. ஸோ அந்த விசன் வார்டர், ஸோ ஏதோ ஒரு ஏமாந்து அந்த வார்டர் வந்து ஐ மீன் அந்த வாட்ச்மேன் வந்து எனிமீஸை இந்த கேட் வழியாக தான் உள்ளே விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்னமோ சொல்ல வராங்க, பட் அது என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் பார்க்கலாம். ஓ தென் ஆர் மேஸ் ஆஃப் டனல்டு ஸ்டோன் க்ரூ தின் அண்ட் ப்ரெஷரஸ் ஆஸ் ஏர், த காஸ் வாஸ் லாஸ்ட் வித்தவுட் அ க்ரோன், த ஃபேமஸ் சிட்டாடல் ஓவர் த்ரோன் அண்ட் ஆல் இட்ஸ் சீக்ரெட் கேலரிஸ் பேர். ஸோ மேஸ் இங்கே மேஸ் அப்படின்னு குறிப்பிட்டது வந்து என்னென்னா ஒரு டைரக்டான வழி தான், பட் இருந்தாலும் அது டைரெக்டாக போகாமல் சுற்றி சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான பாத்து தான் வந்து எங்கள் கேஸ்டலுக்கு இருந்தது. ஸோ அந்த கேஸ்டல் கூட ஏதோ ஒரு வகையில் சூறையாடப்பட்டுருச்சு, ஸோ எனிமீஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. க்ரூ தின், ஸோ அவ்வளோ திக்கான வால்ஸ், அது மட்டும் இல்லாமல் போன ஸ்டான்ஸால் சொல்லியிருந்தாங்க இல்லையா அவ்வளோ திக்கான வால்ஸ், அண்ட் ஆல்சோ வால்ஸ் திக்காக இருக்கும், கேட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததையும் மீறி இப்போ வந்து எங்கள் கேஸ்டலுக்குள்ளே எனிமீஸ் வந்து வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து இது ரொம்ப தின்னாக காணப்படுது, அதாவது அவ்வளோ வீக் ஆகிடுச்சு அப்படிங்கிறதா மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ட்ரெஷரஸ் ஆஸ் ஏர், ஸோ அவ்வளோ வீக்காக வந்து காற்று போல் வந்து எங்கள் கேஸ்டலே வந்து யாரோ வந்து உள்ளே வந்துட்டாங்க எனிமீஸ் வந்து. த காஸ் வாஸ் லாஸ்ட் வித்தவுட் அ க்ரோன், ஸோ இதுக்கான ரீசன் வந்து என்னன்னு பார்த்தா வித்தவுட் அ க்ரோன், க்ரோன்கிறது வலி வேதனை. ஸோ ஒரு போர் நடக்கலை, ஒரு போர் மூலியமாக எங்கள் கண்ட்ரிக்குள்ள ஆளுக வரல, பட் நாங்க எங்க தோற்கடிக்கப்பட்டோம், எந்த உயிரிழப்பும் இல்லாம இந்த கேஸ்ல வந்து கைப்பற்றிட்டாங்க, சோ வழி இல்லாம இந்த வேலை நடந்திருக்கு, சோ இதுதான் வந்து ரீசன் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க. தி ஃபேமஸ் சிட்டடல் ஓவர் த்ரோன், சோ சிட்டடல்ங்கிறது என்னன்னா இந்த கேஸ்ல தான், அதாவது சிட்டடல்ங்கிறது ஒரு யூரோப்பியன் வேர்ட், சோ இது வந்து அந்த கேஸ்ல் வித் ஆர்ம்ஸ், அதாவது பீப்பிள் சுற்றி வந்து சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, ஸோ அதை தான் வந்து சிட்டாடல்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு செக்யூரிட்டியோட இருந்த அந்த கேஸ்டல் கூட இப்போ ஓவர் த்ரோ தோற்கடிக்கப்பட்டுருச்சு. ஸோ எனிமீஸ் வந்து உள்ளே பூந்து அவங்க வசம் ஆக்கிட்டாங்க. அண்ட் இட்ஸ் த சீக்ரெட் கேலரிஸ் பேர், ஸோ இதுக்குள்ளே எவ்வளவோ சீக்ரெட்டான கேலரிஸ் அதாவது அந்த பொக்கிஷங்கள்லாம் இருக்குது, அது எல்லாமே இப்போ பேர், ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு, எல்லாமே வந்து சூறையாடிட்டாங்க எனிமீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, ஹவு கேன் திஸ் ஷேம்ஃபுல் டேல் பி டோல்ட், ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத், வி குட் டூ நத்திங் பீயிங் சோல்ட், அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்ட் அண்ட் வி ஹேட் நோ ஆர்ம்ஸ் டு ஃபைட் இட் வித்.
ஸோ டேல் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஸ்டோரி சொல்கிறது, இவ்வளோ ஷேம்ஃபுல்லான ஸ்டோரி, அதாவது எங்கள் கேஸ்டில் வந்து எனிமீஸ் பூந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த கதையை சொல்கிறதுக்கு எனக்கு ஷேம்ஃபுல்லாக இருக்குது, கேவலமாக இருக்குது, இதை எப்படி நான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத். ஸோ நான் சாகிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த சீக்ரெட்டை வெளியாட்டி சொல்ல மாட்டேன், நான் சாகிற வரைக்குமே இது வந்து எனக்குள்ளேயே இருக்கும். வி குட் டூ நத்திங் பீயிங் சோல்டு. ஸோ நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது, இப்போ வந்து நம்ம விற்கப்பட்டோம், ஸோ எனிமீஸ் உள்ளே வந்து நம்மளை கைப்பற்றிட்டாங்க, ஸோ இதை வந்து நம்ம இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாது. அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு. ஸோ எனிமி கோல்டு நீங்கள் எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ரைவேட் கேட்டோட வாட்ச்மேன் அந்த விசார்ட்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோல்டு கொடுத்து தான் அந்த எனிமீஸ் உள்ள வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹோல் கேஸ்டலுக்கும் அந்த எனிமியாக வந்து பார்க்கப்படுறது என்னென்னா அந்த கோல்டு தான். ஸோ அந்த கோல்டுனால தான் வந்து நம்ம இப்போது இந்த நிலமையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் வி ஹேட் நோ ஆர்ம்ஸ் டு ஃபைட் இட் வித். ஸோ இப்போ எங்கள் கையில் எதுவுமே இல்லை, எவ்வளோ பவர்ஃபுல் வெப்பன்ஸ் வச்சுருந்தோம் பட் இப்போ எங்கள் கையில் எதுவுமே இல்லை, ஸோ எங்களால் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த போயம் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ கோல்டு தான் வந்து ஒரு எனிமி, ஸோ அது இல்லாமல் இருந்தால் வந்து எப்போவுமே எல்லாமே வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த போயமோட தீம். ஸோ இதில் உள்ள சம் புக் பேக் க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் ஏ பாருங்க, ஹூ இஸ் த நரேட்டர் இன் த போயம். ஸோ இந்த நரேட்டர் ஆஃப் த போயம் யார் இந்த போயமை சொல்கிறாங்கன்னா, ஒன் ஆஃப் த சோல்ஜர்ஸ் லாஜ்ட் இன் த கேசல் இஸ் த நரேட்டர். ஸோ அந்த கேசலுக்குள்ளே இருக்க ஒன் ஆஃப் த சோல்ஜர் தான் இந்த போயமை வந்து சொல்கிறாங்க. ஹவு லாங் ஹேட் த சோல்ஜர்ஸ் பீன் இன் த கேசல் ஆல் த்ரூ த சம்மர், த ஹோல் சம்மர் முடிகிற வரைக்குமே அந்த சோல்ஜர்ஸ் வந்து அந்த கேசலில் தான் இருந்திருக்காங்க. ஸோ சி, Why were the soldiers in the castle fearless? So, எதனால் வந்து அவங்க பயம் இல்லாமல் இருந்தாங்கன்னா, அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட பிளென்டி ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் ஃபுட் இருந்துச்சு. ஆர்ம்ஸுங்கிறது வெப்பன்ஸ். ஸோ பிளென்டி ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் ஃபுட் இருந்தனால அவங்க வந்து பயம் இல்லாமல் இருந்தாங்க. டி பாருங்க, வேர் வேர் த எனிமீஸ். ஸோ எனிமீஸ் வந்து எங்கே இருந்திருக்காங்கன்னா, அவங்க வந்து அவங்க கேசல்லேருந்து ஒரு ஹாஃப் அ மைல் அவே. ஸோ இது வந்து போயம்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஹாஃப் அ மைல் அவே அப்படிங்கிறது தான் ஆன்சர். இ, Why does the narrator say that enemy was no threat at all? So, எதனால் இந்த எனிமி பார்த்தா எங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, த நரேட்டர் சேஸ் தட் எனிமி வாஸ் நோ த்ரெட் அட் ஆல் பிகாஸ் தேர் கேப்டன் வாஸ் பிரேவ் அண்ட் சோல்ஜர்ஸ் வேர் லாயல். ஸோ அவங்க கேப்டன் வந்து ரொம்ப தைரியமானவங்க, அது மட்டும் இல்லாமல் சோல்ஜர்ஸ் நாங்கள் எல்லாருமே ரொம்ப உண்மையானவங்களாக இருக்கோம், ஸோ அதனால் எனிமீஸை பார்த்தா எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர்ஸ் சொல்கிறாங்க. எஃப் பாருங்க, டிட் த சோல்ஜர்ஸ் ஃபைட் வித் த எனிமீஸ் ஃபேஸ் டு ஃபேஸ்? So, did the soldiers fight with the enemies face to face? So, face to face வந்து ஃபைட் பண்ணலை, ஏன்னா வந்து எனிமீஸ் வந்து அந்த விக்கெட் கேட் வழியாகவே உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் எந்த ஃபைட்டும் நடக்கலை. ஜி பாருங்க, ஹூ ஹேட் லெட் த எனிமீஸ் இன்? ஸோ எனிமீஸை யார் உள்ளே விட்டான்னா அந்த வாட்ச்மேன். ஸோ அவருக்கு இங்கே பேர் வந்து வார்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் தான் வந்து அவங்க கிட்ட வந்து கோல்டை வாங்கிட்டு எனிமீஸை வந்து உள்ளே விட்டுட்டாரு. ஹவு டிட் எனிமீஸ் என்டர் த கேசல்? ஸோ எப்படி வந்து உள்ளே வந்திருப்பாங்கன்னா, அந்த வார்டர் வந்து ரொம்ப க்ரீடி அண்ட் டிஸ்லாயலாக இருந்திருக்காரு. ஸோ அதனால் கோல்டுக்கு ஆசைப்பட்டு அந்த எனிமீஸை வந்து அந்த ப்ரைவேட் கேட் வழியாக உள்ளே விட்டுட்டாரு. Why were the secret galleries bare? ஸோ சீக்ரெட் கேலரிஸ் ஏன் பேராக இருந்துச்சுன்னா, அது எல்லாமே வந்து எனிமீஸ் கேப்சர் பண்ணிட்டாங்க, அதனால் அந்த கேலரிஸ் பேர் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் க்வெஷ்சன், வாட் வாஸ் த ஷேம்ஃபுல் ஆக்ட்? ஷேம்ஃபுல் ஆக்டுங்கிறது என்னென்னா, த கேசல் வாஸ் கேப்சர்ட் பை எனிமீஸ் பிகாஸ் ஆஃப் க்ரீடி டிஸ்லாயல் அண்ட் கரப்ட் வார்டர். ஸோ அந்த வார்டர் வந்து க்ரீடியாகவும் டிஸ்லாயலாகவும் இருந்தனால இந்த கேசலை வந்து எனிமீஸ் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஷேம்ஃபுல் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், வை டிடன்ட் த நரேட்டர் வாண்ட் டு டெல் த டேல் டு எனிபடி? ஸோ எதனால் சொல்லக்கூடாது நினைக்கிறாருன்னா, சின்ஸ் த டிஃபீட் ஆஃப் கேசல் வாஸ் ட்ரெஷரஸ் பட் நாட் பை ஃபேஸ் டு ஃபேஸ் வார். ஸோ இது வந்து ஒரு எதுக்கு நின்று போரிட்டு தோத்துருந்தா கூட பரவாயில்ல, பட் இப்போ இங்கே நடந்த அந்த தோல்வி வந்து இன்டைரக்டாக எனிமீஸ் உள்ளே வந்தனால நடந்திருக்கு. ஸோ இதனால் இதை யார்கிட்டையுமே சொல்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. எல் க்வெஸ்டின், வை டிட் த நரேட்டர் ஃபீல் ஹெல்ப்லெஸ்? ஸோ எதனால் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாருன்னா, அந்த நரேட்டரோட ட்ரூப், நரேட்டருங்கிறது இங்கே அந்த சோல்ஜர், ஸோ அவரோட ட்ரூப்பும் கேஸ்ட்லும் வந்து எனிமீஸ் டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹீ குட் நாட் அக்செப்ட் திஸ் ட்ரெஷரஸ் டிஃபீட். ஸோ இந்த டிஃபீட்டை அவரால் ஒத்துக்கவே முடியல. ஸோ அதனால தான் அவர் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணார். எம் க்வெஸ்டின் பாருங்கள், ஹூ வாஸ் த ரியல் எனிமி? ரியல் எனிமி ஆக்சுவலாக யாருன்னா, உள்ளே வந்த எனிமீஸ் இல்லை, கோல்டை வாங்கிட்டு அந்த எனிமீஸை உள்ளே விட்ட அந்த வார்டர் தான். த கோல்டு விச் வாஸ் ரிசீவ்டு ஆஸ் பிரைப் பை த வார்டர் வாஸ் அ ரியல் எனிமி. ஸோ அடுத்து வந்து, ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், எ லிட்டில் விக்கட்
விக்கடு விக்கெட் கேட். ஸோ இங்கே வந்து விக்கடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, அதாவது விக்கெட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மெட்டஃபர் மாதிரி கூட எடுத்துக்கலாம், இன்டெரக்டாக வந்து ஒரு இதை சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து விக்கெட் விக்கெட்டுன்னு ரெண்டு இருக்குது. ஸோ இது வந்து அலிட்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து அலிட்ரேஷன். பி பாருங்க, ஓ தென் அவர் மேஸ் ஆஃப் டனல்டு ஸ்டோன். ஸோ இங்கே வந்து என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டனல் ஸ்டோன் கிட்ட அந்த சோல்ஜர் சொல்கிறார், அதாவது நம்ம கேஸில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தும் அந்த மேஸ் மாதிரியான வழிகள் இருந்துமே உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த டனல்டு ஸ்டோன் அந்த ஸ்டோனை பார்த்து பேசுகிறாரு. ஸோ இதுக்கான ஃபிகரோ ஸ்பீச் வந்து என்னென்னா அப்போஸ்ட்ரஃப், ஒரு உயிரில்லாத ஒரு இதை பார்த்து பேசியிருக்காரு. ஸோ அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அஃபோஸ்ட்ரோப் அப்படிங்கிறது. சி வந்து க்ரூ தின் அண்ட் ட்ரிஷரஸ் ஆஸ் ஏர். ஸோ இங்கே வந்து ஏர் மாதிரி ரொம்ப தின் ஆயிடுச்சு. ஸோ ஆஸ் இங்கே வந்திருக்கனால இது டைரக்டான கம்பேரிசன், அதனால் இது வந்து சிமிலி. டி பாருங்க, ஹவு கேன் தி ஷேம்ஃபுல் டேல் பி டோல்டு. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் க்வெஸ்டின். ஸோ இந்த க்வெஸ்டின் வந்து எதுக்கு கேட்கப்பட்டிருக்குன்னா, ஆன்சர் என்ன அப்படிங்கிறக்காக கேட்கப்பட்ட க்வெஸ்டின் இல்லை, ஷேம்ஃபுல் அப்படிங்கிற ஆக்டை எம்ஃபாசிஸ் பண்ணுறக்காக கேட்கப்பட்ட க்வெஸ்டின். ஸோ அப்படி வர ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்க்கு வந்து என்ன பேருன்னா ரியோட்டாரிக்கல் க்வெஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் இந்த ரியோட்டாரிக்கல் க்வெஸ்டின் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதாவது ரியோட்டாரிக்கல் க்வெஸ்டின்ங்கிறது என்னென்னா, ஒரு ஆன்சர் வேணுங்கிறக்காக கேட்கப்படுற க்வெஸ்டின் இல்லை, இந்த ஷேம்ஃபுல்லான ஒரு ஆக்ட் வந்து இங்கே வந்துடுச்சு அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை எம்ஃபாசிஸ் பண்ணுறதுக்காக கேட்கப்பட்ட க்வெஸ்டின். ஸோ அதனால் இந்த டி ஆப்ஷனோட ஆன்சர் வந்து ரியோட்டாரிக்கல் க்வெஸ்டின். ஸோ இ பாருங்க, அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு. ஸோ இங்கே வந்து கோல்டை வந்து எனிமியாக வந்து உருவகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஆப்வியஸாக இதில் வர ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பர்சானிஃபிகேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் அலிட்ரேஷன், அதுக்கப்புறம் அஃபாஸ்ட்ரோப், அதுக்கப்புறம் சிமிலி, அப்புறம் ரியட்டாரிக்கல் க்வெஸ்டின், அப்புறம் லாஸ்ட் ஒன் பர்சானிஃபிகேஷன். ஸோ இந்த போயம் அண்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயே புக் பேக்கில் அலகோரி அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு கம்ப்ளீட் நெரேட்டிவான ஒரு இது விச் இன்வால்வ்ஸ் கேரக்டர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் தட் ஸ்டாண்ட் ஃபார் அன் அப்ட்ராக்ட் ஐடியா ஆர் அ ஈவெண்ட். ஒரு அப்ட்ராக்டான ஒரு ஐடியா ஒரு ஈவெண்ட்டை நம்மளுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக சொல்லப்படுற ஒரு கதைகள் தான் இந்த அலகோரி அப்படிங்கிறது. இல்லாட்டி எப்படி சொல்லலாம்னா, ஏ ஸ்டோரி ஒரு போயம் ஒரு பிக்சர் தட் கேன் பி இன்டர்பிரட்டட் டு ரிவீல் அ ஹிடன் மீனிங். ஸோ ஒரு ஹிடன் மீனிங்கை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த கதையை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இல்லாட்டி ஒரு மாரலோ இல்லாட்டி ஒரு பொலிட்டிக்கல் ஒன். ஸோ இந்த கேசில் அப்படிங்கிற போயமோட மோட்டோவே அதுதான். அதாவது என்னென்னா, ஒரு கோல்டுக்காக ஒரு ராஜ்யமே போயிடுச்சு. ஸோ அதுதான். ஸோ அந்த கோல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பேராச, ஒரு சாதாரண ஒரு காவலாளி அதை பேராசப்பட்டனால அந்த ராஜ்யத்தையே வந்து அழிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹிடன் மீனிங். ஸோ கோல்டுக்கு ஆசை ரொம்ப படக்கூடாது. ஸோ அதுதான் இதில் உள்ள ஹிடன் மீனிங். ஸோ இந்த மாதிரி வர போயம்ஸை அலகோரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த போயம் அண்ட் க்வெஷ்சன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.